1500 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அபகரிக்கவே ஹேமாஸ்ரீ என்பவர் ஆதீனத்தை திருமணம் செய்திருப்பதாக சூரியனார் கோவிலின் காரிய ஆதீனம் சுவாமிநாத சுவாமிகள் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சூரியனார் கோவில் ஆதீனம் மகாலிங்க தேசிய பண்டார சுவாமிகள் பெங்களூரைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டது தொடர்பான பதிவுச் சான்று சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து அதுகுறித்து சூரியனார் கோவில் ஆதீனம் மகாலிங்க தேசிய பண்டார சுவாமிகள் தன்னிலை விளக்கம் ஒன்றை அளித்தார். அதில் கர்நாடகாவைச் சேர்ந்த ஹேமாஸ்ரீ என்பவரை பதிவு திருமணம் செய்து கொண்டது உண்மைதான் என்றும், சூரியனார் கோயில் ஆதீனம் என்பது சிவாச்சாரியார் மடம் என்பதால் ஏற்கனவே திருமணமானவர்கள் இங்கே ஆதீனமாக 10-க்கு மேற்பட்டோர் இருந்துள்ளதாக கூறினார். இத்திருமடம் 13-ஆம் நூற்றாண்டில் சிவாச்சாரியார்கள் உருவாக்கப்பட்ட மடம். சிவாச்சாரியார்கள் வந்து இல்லறத்தில் இருந்துதான் பணியாற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த இல்லற பணிகள் கிட்டத்தட்ட ஒரு 10 சன்னிதானங்கள் காலத்தில் அது தொடர்ந்து கொண்டு திருமணம் ஆனவர்களும் இங்கே இருந்து நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. எனக்கு முன்னாடி இருந்த 27வது குருமகா சன்னிதானம் சங்கரலிங்க தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் திருமணம் ஆகி அதுக்கு பிறகு மடத்தில் நிர்வாகம் பண்ணி இங்கே பரிபூர்ணமாயிருக்காங்க. இந்நிலையில் ஆதீன மடத்தின் சொத்துக்களை அபகரிக்கவே ஹேமாஸ்ரீ என்பவர் மகாலிங்க தேசிய பண்டார சுவாமியை திருமணம் செய்ததாக சூரியனார் கோவில் காரிய ஆதீனமாக நியமிக்கப்பட்டுள்ள சுவாமிநாத சுவாமிகள் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், மகாலிங்க தேசிய பண்டார சுவாமிகள் திருமணம் செய்து கொண்டது அதிர்ச்சி அளிப்பதாகவும், ஆன்மீகத்தின் மாண்பு காக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். இந்த மடத்தை வந்து ஏமாற்றி இந்த மடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களையோ நிலகுழங்களில் அது இந்த மடத்தில் இப்போ வந்து சன்னிதானங்கள்லாம் வெளியே போனால் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, ஒரு பூர்ண கும்ப மரியாதை தனக்கும் அது கிடைக்கணும் அப்படிங்கிறக்காகவும் இந்த மடத்தினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. என் மகனா அடுத்த பீடாதிபதி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசியிருக்காள். அது எங்களுக்கு தகுந்த ஆதாரத்தோட வந்து அவள் யார்கிட்ட பேசினாங்களோ அவங்க ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க. மேலும் ஹேமாஸ்ரீ குற்ற பின்னணி கொண்டவர் என்றும், தனக்கு நிறைய சொத்துக்கள் இருப்பதாக கூறி பலரையும் ஏமாற்றி உள்ளதாகவும் சுவாமிநாத சுவாமிகள் கூறியுள்ளார். சூரியனார் கோயில் ஆதீன மடத்தின் சொத்துக்களை அபகரிக்க அவர் திட்டம் தீட்டியுள்ளதாக தெரிவித்த அவர், இந்த விவகாரத்தில் சைவ ஆதீன குரு மகா சன்னிதானங்கள் தலையிட்டு உரிய தீர்வை காண வேண்டுமென வலியுறுத்தினார். முன்னாள் மத்திய அமைச்சரும் நடிகருமான நெப்போலியனின் மூத்த மகன் தனுஷின் திருமணம் ஜப்பானில் இனிதே நடந்தேறியது. இதில் தமிழ் திரையுலகினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர்.